இன்றைய புனிதர்கள் காஸ்மாஸ் மற்றும் தாமியன். புனிதர்கள் காஸ்மாஸ் மற்றும் தாமியன் ஆகியோர் அரேபியாவில் 3ஆம் நூற்றாண்டில் பிறந்த இரட்டை சகோதரர்கள். அவர்கள் கிறிஸ்தவ தியாகிகள் என்று மதிக்கப்படுகிறார்கள் மற்றும் மருத்துவம் மற்றும் குணப்படுத்துதலுக்கான அர்ப்பணிப்புக்காக அறியப்படுகிறார்கள். காஸ்மாஸ் மற்றும் தாமியன் ஆகியோர் உன்னத கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தனர். மேலும் சிறு வயதிலிருந்தே அவர்கள் விதிவிலக்கான புத்திசாலித்தனத்தையும் வலுவான இரக்க உணர்வையும் காட்டினார்கள். அவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையில் வளர்க்கப்பட்டனர். மேலும் அவர்கள் வளர வளர அவர்கள் இருவரும் மருத்துவத்தின் மூலம் மற்றவர்களுக்கு சேவை செய்ய ஒரு அழைப்பை உணர்ந்தனர். இரட்டையர்கள் சிரியாவில் மருத்துவம் படித்து திறமையான மருத்துவர்களாக ஆனார்கள். அவர்களின் நிபுணத்துவம் மற்றும் அவர்களின் சேவைகளுக்கான கட்டணத்தை ஏற்க மறுத்ததற்காக நற்பெயரை பெற்றனர். மாறாக அவர்கள் ஜபத்தின் சக்தியை நம்பினர் மற்றும் நோயுற்றவர்களை குணப்படுத்த தங்கள் நம்பிக்கையை நம்பியிருந்தனர். இந்த நடைமுறை அவர்களுக்கு அனகிரோய் என்ற புனைப்பெயரை பெற்றது, அதாவது பணமற்றவர்கள். அவர்களின் மருத்துவ திறமைகளுக்கு கூடுதலாக காஸ்மாஸ் மற்றும் தாமியன் அவர்களின் அசைக்க முடியாத கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக அறியப்பட்டனர். அவர்கள் தங்கள் திறமைகளை பயன்படுத்தி கிறிஸ்தவத்தின் செய்தியை பரப்பினர். அடிக்கடி நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்தினர். பின்னர் அவர்களுடன் நற்செய்தியை பகிர்ந்து கொண்டனர். 3ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் டயோக்லேஷியன் துன்புறுத்தலின் போது கிறிஸ்தவம் கடுமையாக துன்புறுத்தப்பட்டது. மேலும் பல கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கைகளுக்காக சிறைவாசம் அல்லது மரணத்தை எதிர்கொண்டனர். இருப்பினும் காஸ்மாஸ் மற்றும் தாமியன் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படையாகவும் அச்சமின்றியும் தொடர்ந்து கடைபிடித்தனர். அவர்கள் மத நம்பிக்கைகளை பொருட்படுத்தாமல் தேவைப்படுபவர்களுக்கு மருத்துவ உதவியை வழங்கினர். மேலும் கிறிஸ்தவத்தின் போதனைகளை பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினர். அற்புதமான குணப்படுத்துதல்கள் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றிற்கான அவர்களின் நற்பெயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்தது. அவர்கள் கைது செய்யப்பட்டு ரோமானிய பேரரசர் டியோக்லேஷியன் முன் கொண்டு வரப்பட்டனர். அவர் தங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை துறக்க அவர்களை சமாதானப்படுத்த முயன்றார். அவர்கள் உறுதியாக மறுத்தபோது அவர்கள் பல்வேறு சித்திரவதைகளுக்கு ஆளானார்கள். ஆனால் அதிசயமாக அவர்கள் காயமின்றி இருந்தனர். அவர்களின் நெகிழ்ச்சித்தன்மையால் விரக்தியடைந்த டயோக்லேஷியன் இறுதியாக அவர்களை தூக்கிலிட உத்தரவிட்டார். கிபி 287ஆம் ஆண்டில் இரட்டையர்கள் தியாகிகளாக இருந்தனர். அவர்கள் முதலில் சிலுவையில் அறையப்பட்டனர், பின்னர் கல்லெறிந்தனர், இறுதியாக அம்புகளால் சுடப்பட்டனர். ஆனால் இந்த முறைகள் எதுவும் ஆபத்தானதாக நிரூபிக்கப்படவில்லை. இறுதியில் அவர்கள் தலை துண்டிக்கப்பட்டனர். அவர்களின் மரபு கிறிஸ்தவ சமூகத்தின் மூலம் வாழ்ந்தது. மேலும் அவர்கள் புனிதர்களாக போற்றப்பட்டனர். காலப்போக்கில் அவர்கள் மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் மருந்தாளுநர்களின் புரவலர்களாகவும், குழந்தைகள், ஏழைகள் மற்றும் பயணிகளின் பாதுகாவலர்களாகவும் ஆனார்கள். இத்தாலியின் ரோமில் உள்ள புனிதர்கள் காஸ்மாஸ் மற்றும் தாமியன் பசிலிக்கா அவர்களின் நினைவாக கட்டப்பட்டது மற்றும் அவர்களின் நீடித்த மரபுக்கு சான்றாக உள்ளது. அவர்களின் பண்டிகை நாள் செப்டம்பர் 26 அன்று ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்திலும் கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்திலும் கொண்டாடப்படுகிறது. சுருக்கமாக, புனிதர்கள் காஸ்மாஸ் மற்றும் தாமியன் அரேபியாவில் பிறந்த இரட்டை சகோதரர்கள். அவர்கள் மருத்துவம் மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கையை பரப்புவதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர். அவர்களின் தன்னலமற்ற மருத்துவ பயிற்சியும் பணம் செலுத்த மறுப்பதும் அவர்களை மக்களிடம் அன்பாக ஆக்கியது. இறுதியில் அவர்கள் கிறித்தவத்தின் மீதான அசைக்க முடியாத பக்திக்காக தியாகிகளானார்கள். அவர்களின் செல்வாக்கு மருத்துவ நிபுணர்களின் ஆதரவின் மூலமாகவும் தேவைப்படுபவர்களுக்கு சக்தி வாய்ந்த பரிந்துரையாளர்களாக அவர்கள் அங்கீகரிப்பதன் மூலமாகவும் தொடர்ந்து உணரப்படுகிறது.